கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசி ராமன். என்னோடு இருப்பது என்னுடைய மனைவி மெஸ்ஸி தாமஸ். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஓஃப் அவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் எஸ்ஐஏஜி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338668648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளமான விலையேற பெற்ற சத்தியங்களை நீங்கள் கேட்டு இந்த கடைசி நாளின் எழுப்புதலில் வல்லமையாய் நீங்கள் ஊழியம் செய்ய பயன்படுத்தப்படலாம். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்கள், இன்டர்நெட் பைபிள் காலேஜ். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். டைவர்ஸ் ஆகாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லு, ஹவ் டு பீ தேர் வித்தவுட் டைவர்ஸ். ஆமாம், இன்றைக்கு எல்லா இடத்திலும் எல்லா சமுதாயத்திலும் சுலபமாக சீக்கிரமாக சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கூட கணவனும் மனைவியும் திருமணமான சில நாட்களுக்குள் வாரங்களுக்குள் மாதங்களுக்குள்ளே கூட அவர்கள் பிரிவினை செய்து டைவர்ஸ் வாங்கி கொண்டு வேதனைப்படுகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டைவர்ஸ் ஆகாமல் இருக்க உங்களுக்கு வேதத்திலிருந்து விலையேற பெற்ற காரியங்களை இன்றைக்கு நாங்கள் போதிக்க போகிறோம். இந்த சத்தியங்களை நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த சத்தியங்களை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 3-9 வரைக்கும் வாசிப்போம் சத்தமாக. மத்தேயு 19:3. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையின் தாயை விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கிறவன் என்றார். போதும். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இந்த ஒரே மாம்சத்தை எப்படி பிரிக்க முடியும்? அன்பானிலே ஆண்டவர் சொல்கிறார், தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொன்னதை பார்க்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கி இவைகளை ஆளுகை செய்யும்படி தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை சொல்கிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த வார்த்தையிலேயே ஒரு சத்தியம் விளங்குகிறது. தேவன் இணைக்கிறார், மனுஷன் பிரிக்கிறான். அல்லேலூயா. தேவன் இணைக்கிறார், மனுஷன் பிரிக்கிறான்.
மனுஷன் பிரிக்கிறவனாயிருக்கிறான். அப்போ இந்த பிரிவினை டைவர்ஸ், கணவன் மனைவி பிரிந்து போவதற்கு மனுஷ கிரியைகள், மாம்ச கிரியைகள் தான் காரணமாயிருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் இணைக்கிறவராயிருக்கிறார், மனுஷன் பிரிக்கிறவனாயிருக்கிறான். நானும் என் மனைவியும் தேவன் எங்களை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுக்குள்ளே வாழ்ந்தால் எந்த மனுஷீக வல்லமையும் மனுஷீக கிரியைகளும் எங்களை பிரிக்கவே முடியாது. நாங்கள் தேவனை விட்டுவிட்டால் உடனே அந்த இடத்துல மனுஷ கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் குறுக்கிட்டு அது எந்த விதத்திலாவது எங்களை பிரிக்க போராடி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். மனுஷனே, மாம்சீக கிரியைகள் உனக்குள் இருக்கும்பொழுதுதான் அங்கே பிரிவினைகள் உண்டாகிறது. கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், ஆணும் பெண்ணுமாகத்தான் உண்டாக்கினார். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் ஆணாக உண்டாக்கவில்லை, பெண்ணாக ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார் பார் இயேசு. படைத்தவர் சொன்னவர் சரியா இருக்குமா, சரியா இருக்காதா? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, ஏன் நாங்கள் மனுஷீக கிரிகள் அங்கே அதிகமாக வேலை செய்யும், தாயோடு தகப்பனோடு புதுசாக திருமணமானவங்க இருக்கும்போது அங்கே மனுஷீக வல்லவங்க அதிகமாக வேலை செய்ய கிரியை செய்ய ஆரம்பிக்க உடனே சொல்கிறார். இது நிமித்தம் புருஷனானவர் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இசைவு, ஹார்மோனி, ஹார்மோனி இசைவாக வருது. ஹார்மோனி, ஹார்மோனின்னா என்னது? இசைவு. அப்போது இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையான்னு சொன்னார். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் டைவர்ஸ் ஆகாமல் நித்தியம் வரைக்கும் மரண பரியந்தம் நீங்கள் கணவன் மனைவியுமாய் இணைந்திருப்பதற்கு நான் நல்ல ஆலோசனையை சொல்லுகிறேன், கேளுங்கள். அன்பானிலே, இந்த பிரிவினை என்பது அது பாவத்தினுடைய விளைவு, சாபத்தினால் வந்த ஒரு விளைவு. கணவன் மனைவி பிரிந்து போவது அது ஒரு சாபம். பிரிவினை, டைவர்ஸ் ஆவது, அது ஒரு கொடுமையான ஒரு செயல். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பிரிவினை, அந்த டைவர்ஸ் என்கிற சாபம் உங்களை விட்டு கடந்து போய்விடுகிறது. அல்லேலூயா. அந்த மாம்சத்தின் கிரியை உன்னை விட்டு கடந்து போகிறது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள், ரெண்டு பேருமே கணவன் மனைவியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மாம்சத்தின் கிரியை உங்களை விட்டு நீங்கி போகிறது. மாம்சத்தின் கிரியையில் தான் பகைகள், கசப்புகள், வைராகியங்கள் இதெல்லாம் இருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியையில் தான் உங்களை பிரிவினைக்கு நேராக நடத்துகிறது. இப்போது நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவராயிருந்தால் கணவன் மனைவியும் உங்களுக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் விலகி போகிறது. அதற்கு அந்த இடத்திலே கிறிஸ்துவின் அன்பு உங்கள் மீது ஊற்றப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டீர்களா? அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீர்களா? கணவன்மாரே, உனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் மனைவிமாறு சந்தோஷமாக, அல்லேலூயா. மனைவி மாறி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவராயிருந்தால் உங்களுக்குள்ளே அந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்களை விட்டு விலகி போகிறது. அந்த இடத்துல கிறிஸ்துவின் அன்பு உங்கள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நானும் கிறிஸ்துவின் அன்பு, நீயும் கிறிஸ்துவின் அன்பு. அதான் தேவன். தேவன் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கார் தேவன்? அன்பாகவே. ஆமாம், ஒன்னியோவா 4:8 படிக்கிறோம். சந்தோஷமா, ஒன்னியோவா 4:8 தேவன் எப்படி இருக்காரு? அன்பாகவே. என்ன அன்பு? தேவ அன்பு.
அல்லேலூயா. நான் என் மனைவியின் மீது தேவ அன்பு நிறைந்தவனாய் நான் இருக்க வேண்டும். தேவ அன்பு, அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவ அன்பு என் மனைவியின் மீது நான் காண்பிக்கிறவனாயிருந்தால், அந்த தேவ அன்பு என் மனைவிக்குள் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் சிதறடித்து அவளை ஆசீர்வதிக்கும். கிறிஸ்துவின் அன்பு ஆழமாய் என் மனைவியின் மீது காண்பிக்கும் பொழுது அங்கே பிசாசுக்கு, அங்கே பிரிவினைக்கு அங்கே இடமே கிடையாது. அதே போல மனைவியாகிய இவளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவின் அன்பை கணவனுக்கு காண்பிக்கும் பொழுது அங்கே மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடமே இல்லை. தேவன் இணைத்ததை, எனக்குள்ளே தேவன், என் மனைவிக்குள்ளே தேவன், இந்த தேவன் இணைப்பை தான் உண்டாக்குகிறார். நித்தியம் வரைக்கும் அந்த இணைப்பு செல்ல வேண்டும் இந்த பூமியிலே. கடைசி வரைக்கும் தேவன் இணைப்பையே உண்டாக்குகிறார். ஆனபடியால் நான் மனைவியின் மீது கிறிஸ்துவின் அன்பினாலே நான் நிரம்பியிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது? கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது? ஜீவனையே கொடுக்குதான் மனைவிக்கு. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல, எப்படி அன்பு கூர்ந்தார் சபைக்கு? சும்மா அன்பு கூர்ந்தாரா? வெத்து அன்பா? ஜீவனையே கொடுக்குறாராம் சபைக்கு. மனவ சபைன்னா என்னது? மனவாட்டி. கிறிஸ்துவுக்கு மனவாட்டி திருச்சபை. இந்த திருச்சபைக்கு எப்படி அன்பு கொண்டாராம்? தன்னுடைய ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு அன்பு கொண்டாராம் பாருங்க. அந்த அன்பு ஒவ்வொரு கிறிஸ்துவ புருஷனுக்கும் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் ஜீவன், ஹல்லேலூயா. அது நம்முடைய ஜீவன் கிடையாது, மனுஷ ஜீவன் கிடையாது. ஆதாமின் ஜீவன் தான் அங்கே பிசாசு, பிசாசு பகைமை பொறாமை எரிச்சல் தேவையில்லாத பிரிவினையெல்லாம் உண்டாக்கி டைவர்ஸில் போய் முஞ்சது. எனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு, அது லேஸ்பட்ட அன்பு கிடையாது, அது மாறாத அன்பு. ஆழமான அந்த அன்புக்குள்ளே கோடாகூடி மகிமை இருக்குது. ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு ரத்தத்தில் சகல ஆசீர்வாதங்கள் இருக்குது. நான் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறேன், என் மனைவி திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷனாவன் தன் மனைவி நிலத்தில் அன்பு கூற கடவன் எபேசியரில் போடப்பட்டுக்குது. அப்போது என் மனைவி திருச்சபை, ஹல்லேலூயா. நான் வந்து கிறிஸ்து, அன்பு திரளான பாவங்களை. என் மனைவிக்குள்ள என்ன பாவம் இருந்தாலும் சரி, எந்த சாபம் இருந்தாலும் சரி, எந்த வியாதி இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் என் மனைவிக்கு கிறிஸ்துவின் அன்பை ஆழமாய் வெளிப்படுத்தினால் அன்பு ஜீவனை, கிறிஸ்துவின் அன்பு ஜீவனே, ஜீவன் இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. அந்த இயேசு ரத்தத்தை, இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை என் மனைவிக்கு ஆழமாய் நான் கொடுக்க 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 அன்பு, தேவ அன்பு என் மனைவிக்குள்ளே எல்லா குறைபாடுகளையும் நீக்கி விடுகிறது, சிதறடித்து விடுகிறது. ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, வாழால் முழுக்க நான் கிறிஸ்துவின் அன்பினால் என் மனைவியை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவடி அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது? சிலுவையில் என்ன பண்ணுச்சு? திருச்சபைக்காக, உலகத்துக்காக ஜீவனையே கொடுக்கறது. இயேசு கிறிஸ்து ஜீவன், நம்ம ஜீவன் கிடையாது. இயேசு ரத்தம், இயேசு சாமண்ட வாக்கு தத்தத்தெல்லாம் என் மனைவிக்கு நான் கொடுக்க 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 என் மனைவி மீது கை வச்சு, இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்தல், என் மனைவி பேரை சொல்லி பிதாவாகி தேவன், என் மனைவி பேர் மாம்சமான யாவருக்கு, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கொடுத்தனா எல்லா அசுத்தாபிகளும், எல்லா மனுஷிக வல்லமையும் மனைவி விட்டு ஓடியும் போய்விடுகிறது. அதுக்கு ஒப்பாக என் மனைவி என்ன செய்ய வேண்டும்? மனைவினுடைய சைடில் என்ன செய்யணும்? மனைவினுடைய சைடில் இவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே அதே கிறிஸ்துவின் அன்பை யாருக்கு காட்ட வேண்டும்? கணவனுக்கு காட்ட வேண்டும். என்னது? இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருக்க நீ, அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அந்த இயேசு ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. அதே அந்த இயேசு ஜீவனை நீ ரிப்ளை பண்ணணும். ரிப்ளையாக ரிசீவ் பண்ணுமா? எனக்கு பண்ணுறது என்ன? ரிப்ளை தானே? எனக்கு வந்து பாஸ் பண்ண, நீ வந்து கிறிஸ்துவின் அன்பை கணவனுக்கு பாஸ் பண்ணணும். அது கோடா கோடி விலைமது கிறிஸ்துவனுடைய அன்பு. வெத்து அன்பு கிடையாது அது. அஞ்சு மூணு அடுக்காக இருக்கிறது தேவநீதி வாக்குத்தெல்லாம் அந்த கிறிஸ்துவேசு அன்புக்குள்ளே, அன்பு ஜீவனுக்குள்ளே, அந்த ஜீவன் இயேசு ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அதை வந்து நீ கணவனுக்கு ராத்திரியும் பகலும், ராத்திரியும் பகலும் நீ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் சொல்லி தெரியுது கிடையாது.
ரெண்டு பேரும் கிறிஸ்துவின் அன்பினால் ஆழமாய் நான் உனக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த, நீ கிறிஸ்துவின் அன்பை எனக்கு வெளிப்படுத்த. அங்கே பிசாசு இருக்குமா? அங்கே மனுஷிக்கு கிரியே இருக்காது. அங்கே பிரிவினை டைவர்ஸ் பண்ணுகிற அந்த அசுத்தாவியே அங்கே வேலை செய்யாதுங்க. கிறிஸ்துவின் அன்பை என் மனைவிக்கு நான் கொடுத்தே தேர வேண்டும். நான் ஒன்று சொல்கிறேன், நீயும் குறைவுள்ளவள், நானும் குறைவுள்ளவள், தெரியுமா? நம்மளாம் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்து நன்மை தீமறியத்தக்க கனியை புசிக்கினாலே ஷாகவே ஷாவாய் அந்த நிலையிலேருந்து தான் வந்திருக்கிறோம். அதனால் என் மனைவி விட நான் வசதி, என்னை விட என் மனைவி வசதின்னு இப்படி பேசிகிட்டு கூடாது. ரெண்டு பேருமே பிந்தினாதமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு சரீரம் அந்த இயேசு ரத்தத்தை என் மனைவிக்கு நான் வாழ்நாள் முழுக்க கொடுக்கிறவனாகவே இருக்க வேண்டும். அன்பு திரளான பாவங்களை பெரிதுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. பாவம் நிவர்த்தி செய்ய கணவனுக்கு தெரிய வேண்டும். பாவம் செய்ய நிவர்த்தி செய்யா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாயா? ஞானசான் பெற்று அவருடைய அப்பத்தி திராட்சசம் பானம் பண்ணிக்கிறதில்ல அந்த இயேசு ரத்தத்தை வச்சு மனைவனுடைய குறைபாடுகளை தலைமையில் இயேசு ஜீவன் பரிவுடன் தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடு. பிசாசு ஓடி கூட மனைவி சுகமாயிடுவா, விடுதலை ஆயிடுவா. அதுக்கப்புறம் அங்கே பிரிவினை எங்கே கசப்புக்கு எங்கே வெறுப்புக்கு எங்கே வேண்டது. அதே மாதிரி மனைவி கணவன் இடத்துல இருக்க குறைபாடுகள் இயேசு ஜீவன் பரிவுரையை மேலே சொல்லி பிதாவாகி மாம்சமான யார் கொடுத்தாக்க பிசாசு சாபம் பிரச்சனை தீங்க ஒரு நாள் தொடர்ந்து செய்ய செய்ய கணவர் சூப்பராகிடுவார். ஹலேலூயா. மனைவி விசுவாசம் உள்ள மனைவினாலே புருஷன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போது கிறிஸ்துவனுடைய அன்பை நீ காண்பாய். என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அதாவது மனுஷ அன்பு இருக்குது. மனுஷ அன்பு காண்பிச்சுனாக்க சுயநலம் உள்ளது, நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், மோசமாக போனால் அந்த மனுஷ அன்பு மாறிடும். இந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கு, வேறு மோசமாக போனால் கூட மாறாது. அது கிறிஸ்துவின் அன்பை தான் கொடுக்கும். பிசாசு தான் நீங்கி போகணும், அது ஜெயிக்கும். தேவடைய அன்பு ஹலேலூயா. எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கும், எந்த எந்த பிரச்சனையும் ஜெயிக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு, தேவ அன்பு, அது பிரியவே விடாது. தேவன் என்ன பண்ணது? பிரிக்கவே முடியாது. அப்போ நான் என் மனைவியின் மீது கிறிஸ்துவனுடைய அன்பை காண்பிக்க வேண்டும், மனைவி என் மீது கிறிஸ்துவனுடைய அன்பை காண்பிக்க வேண்டும். அதான் தேவன் இணைப்பது. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் இந்த மனித அன்புக்கு இது பாரு சுயநலம் கலந்தது. நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் மோசமாக போனால் உடனே இறங்கின கீழே வெறுப்பாயிடும், கசப்பாயிடும். இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அவள் இப்படி செய்கிறா அவள் இப்படி செய்கிற இல்லாத வேலையெல்லாம் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அது நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி அது அப்படியே உறுதியாக பிடித்து கொள்ளும். ஹல்லேலூயா. தேவ அன்பு ஜீவனை கொடுத்து பிசாசுகளெல்லாம் துரத்தி குறைபாடுகளெல்லாம் நீக்கி அது தொடர்ந்து தன்னை இணைத்து கொண்டே பிடித்துக்கொள் உறுதியாய் பற்றி கொள்ளும். கிறிஸ்துவனுடைய அன்பு மனைவின் மீது காண்பிக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு அதே. அதுக்கொப்பாக மனைவி என்ன பண்ணணும்? புருஷன் மீது கிறிஸ்துவனுடைய அன்பை காண்பிக்க வேண்டும். அன்பானவளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவளே, புதிதாய் திருமணமாகிறவளே, இதெல்லாம் நல்ல ஆலோசனைகள். முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுகிறேன், திருமணமாகும் ஆவதற்கு முன்பாக கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். திருமணமாக வேண்டிய சகோதரிமார்களே, சகோதரர்மார்களே, கிறிஸ்துவனுடைய அன்பை காண்பிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் அன்பு ஜீவனையே கொடுக்குது. இயேசு சர் இயேசு ரத்தம் தேவை நீதிட்டு உயிர்த்ததல் அது உன் மனைவி பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான அவர் கொடுக்கும். கிறிஸ்துவின் அன்பு பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. கோடா கோலி விலை மதிப்புள்ள மனைவி சேசனம் கொடுக்குற மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இயேசு லேசப்பட்டவரா? கோடா கோடி விலை மதிப்புள்ளவர். அதை உன் மனைவிக்கு கொடுக்குதுதான் அன்பு ஜீவன். இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அதை என் மனைவிக்கு நான் கொடுக்க 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 கோடா கோடி விலை மதிப்புள்ள ஒரு சொத்தையே என் மனைவிக்கு நான் இடம் இலவசமாக கொடு. பரலோக ராஜ்யத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தேவனுக்கு தனக்கு உலக என் மனைவி பேர் சொல்லி சுகந்த வாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போது தேவாவியானவர் என் மனைவின் மீது இறங்குகிறார், பிசாசுகள் துரத்துகிறார். அங்கே மனுஷீக கிரியலுக்கு அங்கே இடமே கிடையாது. அதே போல என் மனைவியும் புருஷன் இடத்தில் அன்பு கூறுகிறார். கிறிஸ்துவின் அன்பு தேவன் இணைக்கிறார். அது நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகுது, உறுதிப்படுகிறது. அப்போது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத இருப்பான். அப்போ மனுஷீக கிரியல் தான் என்ன பண்ணுது? பிரிவினையை உண்டாக்குறது. மனுஷீக கிரியனா கிறிஸ்துவ விட்டுட்டாவே போதும். என் மனைவி மீது கிறிஸ்துவனுடைய அன்பை காட்ட நான் தவறும் போதே ஆட்டோமேட்டிக்காக நான் நியூட்ரலாக உடனே மனுஷீக கிரியைகள் அங்கே வருகிறது. அங்கே கசப்புகள் வருது, வெறுப்புகள் வருது. அது நாளுக்கு நாள் பழி தொடர கடைசியில் பிரிவினையில் போய் முடிஞ்சு போய் விடுகிறது. ஆனால் அன்பான தேவட பிள்ளைகளை, நீங்கள் டைவோர்ஸ் ஆகாமல் இருக்க வேண்டுமானால் இயேசுவின் அன்பை மனைவிக்கு அளவில்லாமல் வெளிப்படுத்துகிறவளாக இருக்க வேண்டும். அவள் எவ்வளோ பெரிய குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, மோசமானவளாக கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் காண்பித்தால் பிசாசுகளை துரத்தலாம். என் நாமத்தினாலே
சொல்லுமா ஏசு என்ன சொல்ல, விசுவாசிகள் நடக்க அடையாளங்கள் ஆவனே என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா, என் நாமத்தினாலே பிசாசுகளையே துரத்துவீர்களா? என்ன பிசாசு ஆந்தால் சரி, மனைவிக்குள்ள அது எந்த குறைபாடானாலும் அது என் நாமத்து நாமன்னா இயேசுவின் நாமம் ஜீவனையே கொடுத்து விடுகிறது. ஜோயே ஜீவன், அல்லேலூயா. அந்த ஜீவன் கோடா கூடி விலை மதிப்புள்ளது. என் மனைவி பேரை சொல்லி சுகந்த வாசனை, இயேசு சுசரி, இயேசு ரத், இயேசு ஜீவன். நன்மை தீமறியத்தக்க கனிதான் பிரிவினை. இயேசு ஜீவன், தேவனாய் இருக்குது. காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான கூடா கூடி ஜீவன், இயேசு ஜீவன், இயேசு ரத்த, இயேசு சரீர், இயேசு ஆமண்ட வாக்கு தான் இயேசு ஜீவனுக்குள்ள இருக்குது. என் மனைவி பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் இயேசு அன்பு ஜீவனையும் பரிபு ஜீவனையும் கொடுக்க 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 கொடுக்க, அல்லேலூயா, அளவலா அபிஷேகம் கிருபையும் அந்த மனைவி ஆட்கொள்ளுகிறது. அந்த மனைவியின் பற்று பாசம் பெருகிறது. அதே போல மனைவியின் கணவனுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்போது பிரிவினைக்கு அங்கே இடமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். யார் அந்த மாம்சம்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏன் சொன்னார்? என் மாம்சத்தை புசித்து. அப்போ ஆதாமின் மாம்சம் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஆதாமின் மாம்சம். என் தாய் என்னை பாவத்தில், அப்போ உன்னையும் உன் தாய் பாவத்தில் கர்ப்பம் தெரியுது. இந்த மாம்சம் தான், இந்த மனுஷீக மாம்சீக உறவுகள் தான் பிரிவினை உண்டாக்குறது. அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் எனக்குள்ளே இருக்கிறது, உனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் இருக்கிறது. கோடா கூடி விளைம்பது இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ ராத்திரியும் போகணும் அடிக்கடி சொல்லிட்டே. என் கணவருக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனையும் இயேசு கிறிஸ்து மாம்சம் இயேசு சரி இயேசு ரத்தத்தை கோடா கூடிய கொடுக்கிறேன். சொல்லாம சொல்லக்கூடாதா? அது கோடா கூடி விலை மதிப்புள்ளது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், இயேசு ரத்தம், இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அது மத்தியஸ்தமாக அது ஜீவன். அது மாறவே மாறாது. அன்பு கிறிஸ்துவின் அன்பு மாறாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி மாறாது. கிறிஸ்துவின் அன்பு கொடுத்து 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 பிசாசு துரத்திக்கிட்டே இருக்கும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்திக்கிட்டே இருக்கும். அது மாம்சகிரிகளை சிதறச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல. திருமணமான நாள் முதற் கொண்டு வாழ்நாள் முழுக்க என் கணவரை கிறிஸ்துவின் அன்புக்கு, கிறிஸ்துவுக்கு ஒப்பான அன்பு குறப்பறது. பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கத்திடத்தில் முழு இருதயத்தோடு, நல் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு. தேவனாகிய கத்திடத்தில் கிறிஸ்துவின் அன்பு தான் வெளிப்படுத்தணும். மாம்சீக அன்பை ஏத்துக்க மாட்டாரு. மாம்சீக அன்பு ஒண்ணுக்கு உதவாது. மாம்சீக அன்பு மாசுபட்டது. அப்போ கிறிஸ்துவின் அன்பை தான் பிதாவாகியது. உன் தேவநாயகத்தோடு மூழியத்தோடு மூழாத மூவலத்தோடு அன்பு கூறுவாள். அந்த அன்பு ஜீவனே கொடுக்குது. அந்த ஜீவனை தான் சுகந்த வாச பிதாவாகி அதுக்கு ஒப்பாக இருக்க கூட்டிக்கு உன்னிடத்தில் அன்பு கூறு, பிறன் இடத்துல உன் கணவர் இடத்துல அன்பு கூறு. கிறிஸ்துவின் அன்பு அது எல்லாத்துக்கும் நல்லது. குடும்பத்துக்கு நல்லது, ஆசீர்வாதத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, சந்தோஷத்துக்கு, உயர்வுக்கு, பலனுக்கு, எல்லாத்துக்குமே அது நல்லது. பிரியாது இருக்கிறது மட்டும் கிடையாது, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு எல்லாத்துக்கும் அது கிறிஸ்துவின் அன்பு ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. அதே போல மனைவியும் கணவனிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல கணவனிடத்தில் அது ஒப்பாய் இருக்குன்னா ஒப்புன்னா என்னது கூட்டி குறைக்காம இந்த தேவனிடத்தில் கிறிஸ்துவின் அன்பை காட்டுற மாதிரி மனைவி கணவனிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு ஈக்குவல். அப்போ கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுதுமா? ஜீவனையே கொடுத்தது. அல்லேலூயா. அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தை விட, இயேசு சரீர், இயேசு ரத்தம் கோடா கோடி விலைமதி கொடுத்து தீர்த்தது கணவனுக்கு. மனைவிக்கு இயேசு ஜீவன் பருவ கொடுத்து தீர்த்தர்றேன். இது ராத்திரி பகல் இதே வேலை தான் எனக்கு. என் மனைவி பேரை சொல்லி இயேசு ஜீவனை பருவி கூடா கூடி விளைவு வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதே போல மனைவி கணவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாள். தேவன் இணைக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தேவன் உலாவுகிறார். பரிசுத்தாவியான உலாவுற, தேவ தூதர்கள் அங்கே உலாவுறாங்க. அங்கே பிசாசுக்கு இடமே இல்லை. அங்கே பிரிவினை அங்கே உண்டே உண்டாகாது. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கடந்துக்கிட்டே போது நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, பிரிவினை என்பது மனுஷனால் வந்தது. தேவனிடத்தை மனுஷன் பிரிக்காத மனுஷன் தான் அங்கே பிரிவினை உண்டாக்குறான். மனுஷன் யாரு? கிறிஸ்துவை விட்டுட்டாவே, கிறிஸ்துவ சேர்ந்த இல்லைனாவே மனைவிக்குள்ள மனுஷிக்கு மாம்சம் சேர்ந்த வந்துடும், கணவனுக்குள்ள மாம்சம் சேர்ந்த வந்துடும். இதில் ஒரு வசனம் இருக்குது, மார்க்கு 10 அதிகாரம். இந்த பிரிவினையை வந்து உண்டாக்குறது வந்து எதுன்னா, மார்க்கு 10:3 இருந்தபடி
அவர் பிரதியுத்தமாக மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் கள்ளுச்சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாமா என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். சரி போதும், இந்த இடத்துல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அங்க சொல்றாங்க அந்த ஜனங்கள்லாம், அவர் பிரதியுத்தரமாக மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற என்ன என்று கேட்கிறாரு. அங்க பரிசேய சதுசேயர்கள் அந்த கேள்வி கேட்கிறாங்க, மனைவியை தள்ளி விடலாமான்னு. அதற்கு அவர்கள் தழுதர் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். அதுக்கு சொல்றாரு பாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். தெளிவா சொல்றாரு பாரு இயேசு, இருதய கடினம் தான் அந்த பிரிவினைக்கு டைவர்ஸ்க்கு காரணம். கணவன் மனைவி டைவர்ஸ்க்கு என்ன காரணம்? இருதயம் கடினப்பட்டு போச்சு. அதுதான் அந்த கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயம் இருக்கணும், கணவனுக்கு இருக்கணும் மனைவிக்கு இருக்கணும். அந்த கல்லான இதயம் இருக்குது பாரு. இந்த டைவர்ஸ் ஆன ஆளுங்கெல்லாம் பாருங்க, டைவர்ஸ் வாங்கின ஆளுங்கெல்லாம் ரொம்ப கடினமாக இதயத்தில் கடினமாக இருப்பாங்க. பார்வோனுடைய இருதயம் என்ன கடினப்பட்டுச்சான். பார்வோனுடைய இதயம் அது வந்து பிசாசு தான் அது. ஹல்லேலூயா. அந்த மனுஷி காபி கடினப்பட்டா, இருதய கடினப்பட்டா தான் அந்த டைவர்ஸில் போய் முடியுது. அந்த இருதய கடினத்துக்கு இடமே கொடுக்கூடாது. திருமணமான ஆவக போக்கிற ஆனவர்களே உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்க, இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கல்வாரி சிலுவில் இயேசு இதயத்தை கடினப்படுத்தவில்லை. உலகத்து உலகம்னா மனவாட்டினா ஜனங்களுக்கு திருச்சபைக்கு உலகத்துக்கு இயேசு கடினப்படுத்தியிருந்தாருனாக்கா தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்க மாட்டார். அல்லேலூயா. மனைவிக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுத்து பாருங்க, பிரிக்கவே முடியாதுங்க. உண்மைங்க, என்னதான் ட்ரை பண்ணாலும் அவளை பிரிக்க முடியாது உங்களை விட்டு. உண்மை அதுதான் சத்தியம். என் மனைவி பேரை சொல்லி இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான அவருக்கு என் பேரை சொல்லி என் மனைவிக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அவள் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த பிசாசு எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் முடியும். இது உண்மை. அல்லேலூயா. அதே போல மனைவி கணவன் பேரை சொல்லி அவ பேரை சொல்லி கணவன் இயேசு ஜீவன் பரிபூர்ண என் கணவர் பேர் பிதாவாகிது எனக்கு மாம்சமானி அவருக்கு கொடுக்கிறேன்டாக்கா, நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் அதுக்கு பிரிவுக்கு அங்க பிரிவு உண்டாக்க முடியவே முடியாது. தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இருதய கடினம் இந்த டைவர்ஸ் ஆகுதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? தெளிவா சொல்றாரு பாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். மோசே மோசே தழுதல் சீட்டு எழுதி கொடுத்தானேன்னு நீங்கள் நோட் கோட் பண்ணுறாங்க. அது இயேசு சொல்கிறார், அப்பா அது எதுக்காக அப்படியே? உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் தான். அப்போது இருதய கடினம்னா மாம்சத்தின் கிரியைகள், பகை, வைராக்கியம் அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அது பிரிவினில் தான் போய் முடியும். இதயத்தை கடினப்படுத்தாதே. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. முடிவு என்ன? செங்கடலில் போய் மாண்டான்னு போட்டுக்குது. பார்வோன் அவன் சேனையில் எங்கே போய் மாட்டுச்சு? செங்கடலில் போய் மூழ்கி மாண்டே போனார்கள். அப்போது இருதயத்தில் கடினம் இருந்தா அது பிரிவினையில் தான் போய் முடியும். என்ன தான் பண்ணட்டேன் மனைவி, இயேசு கிறிஸ்துவின் இதயம் எனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் எனக்குள்ளே இருக்குது. அந்த நாமம் இயேசு சர் இயேசுரத் இயேசு ஜீவனை என் மனைவிக்கு கொடுக்குறேன். தேவனுக்கு தனக்கு என் மனைவி பிதாவாகி மாம்சமாக கொடுக்குறேன். பிசாசி நீங்க போடும். அவளை விட்டு என்ன குறைபாடு இருந்தாலும் நீங்கிறது நீங்க போடும். அதுக்கப்புறம் அவள் என் மேலே கிறிஸ்துவ அன்பை காட்டினாலா தேவன் ஈட்டு இது இயேசு ஜீவன் பற்றி எனக்குள்ளே பிசாசி நீங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் செய்யணும். அல்லேலூயா. திருமண நாளான நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் இதை கருத்தா செய்ய 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 தேவன் தொடர்ந்து ஆவியானவர் அங்கே அசைவாடிக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே மனுஷன் பிரிக்காது. மனுஷன் எந்த பிசாசும் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஜமலமா. அதனால் அன்பான தேவன பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய அன்பை வைத்து கொண்டு தான் எந்த பிரிவினைக்கும் இடமில்லாமல் நீங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும். நிறைய பேர் குடும்பத்திலே இருப்பாங்க, பேச மாட்டாங்க, மாதக்கணக்கில் பேசாத கணவன் மார்கள்லாம் இருக்காங்க. அது கூட ஒரு பிரிவினை தான். அதுக்கெல்லாம் காரணம் இந்த இருதய கடினம் தான். சில பேர் டைவர்ஸ் ஆகி கல்யாணம் ஆன ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், மூணு மாதத்தில், ஆறு மாதத்தில் டைவர்ஸ் நிறைய ஆயிடறாங்க. கிறிஸ்துவ சமுதாயத்தில் கூட ஆயிடறாங்க.
இதெல்லாம் இருதய கடினத்தின் நிமித்தம் டைவர்ஸ் ஆன மாதிரி அவங்களுக்குள்ள நடவடிக்கைகள் இருக்குது. அது ஆமா, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இருதய கடின. ஒரே வார்த்தையில் சொல்றாரு பாருங்க, இருதய கடின. டைவர்ஸ் ஆனாலுங்க பாருங்க, ஒண்ணு கணவன் வந்து ரொம்ப இருதய கடினமா இருந்து மனைவி டைவர்ஸ் பண்ணிவிடாரு. சில பேர் மனைவி ரொம்ப இருதய கடினமா இருந்து கணவனை டைவர்ஸ். இதெல்லாம் பாருங்க, அந்த இருதய கடினம் தாங்க. எங்கே போங்க, அக்கறைக்கு இக்கறை பற்றி எங்கெல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்த வந்த எத்தனை கணவனை நீ டைவர்ஸ் பண்ணுறது திருமணம் பண்ணாலும் சரி, அவனும் அதே கேஸாக தான் இருப்பான். நீ எத்தனை மனைவி, ஒரு மனைவி டைவர்ஸ், இன்னொரு மனைவி கட்டிப்பாரு, அவள் அதுக்கு மேலே இருப்பா. இக்கறைக்கு அக்கறை பட்ச எல்லாம் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால் எல்லா மனைவிமார்களும் ஆதாம் மூலமாய் பிறந்தவர், எல்லா கணவனும் ஆதாம் மூலமாய் என் தாய் பாவதம் கருமது குறைபாடு உள்ளவர்கள் தான். இந்த குறைகளை தீர்த்து கொள்ளதான் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு குறைகளை நீக்கிறவர், பாவங்களை நீக்கிறோம், சாபங்களை இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், கிறிஸ்துவின் அன்பு ஆழமாய் என் மனைவியின் மீது நான் காண்பிக்கும் போது அவளுக்குள் இருக்கிற குறைகளெல்லாம் தேவாவிய தேவத்துவத்தை சிதறடிக்கிறாள். அதே போல மனைவி என் மீது கிறிஸ்துவின் அன்பு, என்ன அன்பு, கிறிஸ்துவின் அன்பு ஜீவனையே கொடுக்குது. இது மனுஷ அன்பு கிடையாது, தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, காதலன் கா, இதெல்லாம் மனுஷ அன்பு. அது வந்து மனுஷன் கணவன் மாறிட்டா உடனே அந்த அன்பு மாறிடும். இது என்ன பண்ணாலும் சரி, என் கணவனுக்காக இயேசு ஜீவனையும் பரிபூர் ஜீவனையே கொடுக்கணும் போது அங்கே தேவாவியான எல்லா குறைகளையும் நீக்கிறார், பிசாசுகளை துரத்துக்கிறார், எல்லா குறைபாடும் நீக்கிறாரு. அதே போல கணவன் மனைவியின் மீது கிறிஸ்துவின் அன்பு, தேவ நீதி டூர் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தில் உணர்வுணர் கொடுக்க கொடுக்க பிசாசுகள் நீங்கி போக கண்டிப்பாக நீங்கள் ஹல்லேலூயா. இயேசு ஜீவன் பட்டா நீங்கமா இருக்கும், நீங்க அதுமா பஸ் காட்டு ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் பூசா சங்காரத்தை என்ன பண்ணிட்டான், ஓடியே போயிட்டான். பொண்ணோடு வெள்ளியோடு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. செங்கடல் பிளந்துடும், மனைவிக்குள் இருக்கிற செங்கல் யோர்தான் போய் எரிகோல்லாம் வீழ்ந்துடும். போலும் தேவனு ஓடுகிற நல்ல விஷயம் காணாம தேசமாக இருப்பான் மனைவி. ஹல்லேலூயா. பஸ் காட்டு ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் போகிறது இயேசு ஜீவி. இதோ உலகத்தில் பார்க்க சொன்னது தேவாட்டுக்குட்டி, அந்த இயேசு தன் ஜீவனையே ஜீவாட்டுக்குட்டி. அதை நான் என் மனைவிக்கு இரவும் பகலும் தேவனுக்கு தனக்கு உலக மாம்சம் கொடுக்க 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 என் மனைவி எனக்கு கொடுக்க கொடுக்க அங்கே கிறிஸ்து அங்கே உலாவுகிறார். அப்போ பிரிவினை, பிரிவினை எப்படி வருது? அல்லேலூயா. அந்த பிரிவினையே வந்து சாபம். இது அந்த சாபத்தை சிலுவையில் இயேசு என்ன பண்ணாரு, ஏற்றுக்கணும். நான் வந்த சொல்ல வர பாயிண்ட்டு இன்னும் சொல்லலை, டைம் ஆச்சு பாரு. அல்லேலூயா. சிலுவையில் அந்த டைவர்ஸ் என்கிற அந்த சாபத்தை இயேசு சுமந்து கொண்டார். பிதாவாகிய தேவன் இயேசு என்ன பண்ணாங்க, டைவர்ஸ், பிரிவி பிரிக்கப்பட்டார்கள். பிதாவாகிய தேவனும் இயேசு சிலுவையில் என்ன பண்ணாங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டுட்டாரு. இயேசு பிதாவாகிய தேவனை கைவிட்டுட்டாரு. அங்கே சாபம் குறிக்கிடுகிறது பிரிவினை. அந்த பிரிவினை என்கிற சாபத்தை, அந்த டைவர்ஸ் சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். சுமந்து கொண்டாரா இல்லையா? டைவர்ஸ் என்பது ஒரு பிரிவினை. பிரிவினை வந்து மாம்சத்தின் கிரியைகள்ல, பிரிவினை என்பது மாம்சத்தின் ஒரு கிரியை. அந்த டைவர்ஸ், கணவன் மனைவி டைவர்ஸ் என்கிற அந்த சாபத்தை, அந்த பிரிவினையை சிலுவையில் இயேசு சுமந்து கொண்டார். பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். இயேசு பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட்டு அந்த பிரிவினை என்கிற சாபத்தை சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. சுமந்து கொண்டு அந்த இயேசுனவனை தேவன் இணைக்கிற அந்த இணைப்பை கணவன் மனைவிக்கும் கொடுத்திருக்கிறார் சிலுவையிலே. அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நூற்றுக்கு நூறு பிரிவினை உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த பிரிவினையை இயேசு சிலுவையிலே சுமந்து அந்த இணைப்பை பிதாவாகிய தேவனோடு முழு உலகத்தோடு இணைக்கிற இயேசு ஜீவனையும் பரிபூர்ணம் பரிகாரமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் தான் நம்மளை யாரோடு இணைக்குது, பிதாவாகிய தேவனோடு மாம்சமான யாவரோடு கூட இணைக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவ ரத்தத்துக்குள்ள கணவன் மனைவி வாழ்நாள் முழுக்க இணைந்து வாழ்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவனை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணோம், ஆதாம்லேருந்து ரெண்டாவது வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண கணவன் மனைவி இணைந்து வாழ்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது உன் வாழ்க்கையில் பிரிவினையே உண்டாகாது. இயேசுவை தந்துள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பிரிவினைக்கு தான் இணைப்பு இருக்கா கணவன் மனைவி? இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த தேவ நீச்சு உயிர்த்ததில் கணவன் மனைவி வாழ்நாள் கூட ஆசீர்வாதமாக வாழ்வதற்குண்டான ஆசீர்வாதம் இருக்குது. அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில் நம்ம பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு ரத்தம், இயேசு சார், இயேசு சாவண்ட வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. அதில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. பிரிவினையே அந்த நீக்கிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்தி நித்தியமாக இணைந்து வாழ்கிற அந்த ஆசீர்வாதம் சிலுவையில் கொடுத்துருக்கிறாரு. அதை எடுத்து
என்ன பண்ணணும்? அப்படியே அமுக்கிற மாதிரி வச்சுட்டு கூட, பிதாவாகிய தேவனே, கணவன் மனைவி சேர்ந்து வாய்கிற அந்த இணைப்பை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்தவா. அதுக்கு ஆதாமத்து ரெண்டாம் மாம்சமான யாவருக்கு அந்த இயேசு ஜீவன் பரிமாணம் கணவன் மனை எந்த எந்த ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்லணும். வெளுத வழி இல்லைம்மா. அப்படி சொல்லிட்டே இருந்தினாக்கா அந்த இணைப்பு உன்னை விட்டு போகவே போகாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீ பெற்றுக்கொண்ட அந்த இணைப்பை, கணவன் மனைவி சேர்ந்தே வாழ்கிற அந்த இணைப்பை சுதந்தரித்து கொண்டு அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாவருக்கு நான் கொடுக்கிறேன் போது உன் சாபம், அந்த டைவர்ஸ் என்கிற சாபம் உன்னை விட்டு நிவர்த்தி ஆகிவிடுகிறது. டைவர்ஸே ஆகாது, கணவன் மனை இணைந்து தான் இருப்பீர்கள். இந்த செய்தியை அடுத்த பாகத்திலே நாம் தொடர்ந்து கேட்போம். ஜம்மல்லம்மா, பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுக. நன்றி செலுத்துகிற தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபங்களையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆவேன். கர்த்தர் இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசியிருந்தாரா? என்னோடு கூட தொடர்பு கொள்க. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என் மொபைல் நம்பர் 7338668664. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கையால் தாங்குங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆர் துளசிராமன், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075233, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB000B066, பிபி குளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. தேங்க்யூ. அல்லேலூயா. பிரிவினையில் சிக்கி தவிக்கிற யாராயிருந்தாலும் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறேன். தேவன் இணைத்ததை தேவனுக்குள் இருந்தால் உங்களை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது. மனுஷ கடினம், இருதய கடினம் வரும்போது அது பிரிவினையிலும் முடியும். தேவனோடு எப்படி இணைந்திருப்பது? தொடர்ந்து என்னுடைய செய்திகள் கேளுங்கள். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கேட்க கேட்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கிறிஸ்துவின் அன்பினாலே ஆட்கொள்ளப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அநேகருக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாரும் இந்த செய்தியை கண்டிப்பாக கேட்கணும். இந்த செய்தியில் என்னோடு உதவியாக இருந்து என் மனைவி மெஷி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமே. இந்த செய்தி 25/5/2019 அதிகாலை நேரத்தில் எங்கள் வீட்டிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.